அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷின் பரிபூர்ணாசியுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ணாசியுடன் குருசக்தி மையம். மனிதனாக பிறந்த அனைவரும் நம்மெல்லாம் பரமாத்மஸ்வரூபம். பரமாத்மஸ்வரூபம் அனைத்து மா மனிதர் வணங்கி குருசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை சொல்லுகிறேன். குரு யார்? யாரை பார்த்தாலும் குருங்கிறாங்க. தேவாந்த திருசோ படித்த பார்த்து குருன்று தேவாந்த படிச்சுட்டு இருக்காங்க. கோயிலுக்கு வெளியே ஃபோட்டோ வச்சு அவங்க தான் குருன்னு போயிட்டுருக்காங்க. ஒருத்தர் வந்து பழனிக்கு பாத யாத்திரைக்கு குருட மாலை போட்டுன்னு போகிறாங்க. குரு என்பவர் யார்? குருநாதர் அப்படின்னா கவனிய குருவில் குரு நான் கற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கை அனுபவித்துள்ளேன், வம்ச வழியாக நான் கற்ற அனுபவம் உன் உடம்பில் இருக்கிறது. அதை யார் கற்றுத்தராதோ அவர் தான் உண்மையான குரு. அதாவது அவருக்கு உங்களை அடிமைப்படுத்த அவசியம் வந்தார். அவர் குருகிட்ட போகிறோம்னா ஒரே வார்த்தை, நோய் இல்லாமல் வாழ வேண்டுமா? இந்தாங்க ஏழை யோகா செய்ய நோய் இல்லாமல் வாழலாம் சார். உலக வாழ்க்கை தேவை எனக்கு எல்லாம் கிடைக்கணும், நமக்கு தேவையானது அப்படின்னு என்ன அப்படின்னா, ஒரு மனிதனாக பிறந்த அனைவரும் நாம் எல்லாம் ஏழு வகையில் பாதிக்கப்படுறோம். குலதெய்வ வழிபாடு முறையாக செய்யாதனால கர்மவனை ஜாதகம் தீய சக்தி உடல்நூல் வாஸ்து கோளாறு இறந்தாற்பும் முறையாக சாந்தி செய்யாது. இந்த ஏழு பாதிப்பை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க, வராமல் தடுத்துக்குங்க. தினசரி பதக்கவசம் வந்து டெய்லி படிங்க. வெள்ளிக்கிழமை போன வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. அதனால் உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் தடையில்லாமல் வந்து கொண்டிருக்கும், வீட்டில் அமைதி கிடைக்கும். அதுக்கு அடுத்தது சார், எடுத்த பெருமை போது இறைவனை அடைய வேண்டும். அப்படின்னா நம்ம உடம்புல ஆதியில் தான் உயிர் இருக்குது. நம்ம உயிரானது மூச்சாக வெளியே தினந்து பெற்று வெளியே சென்று கொண்டிருக்கிறோம். நம்ம எண்ணம் ஆதியில் பதிஞ்சு மூளை ரெக்கார்ட் ஆயிடுது. நம்ம ஆயுள் காலம் முடிஞ்சவுடன் அந்த ஆத்மசுத்தி பல எதிர்மையான ஆத்மசுத்தி எதிர்மை என்னால் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கு. அந்த எண்ண அலைகள் ஆத்மா மூளையில் பதிஞ்சு எண்ணெய் பதியோட உடம்பு விட்டு வெளியே வரதுனால அதில் எனது பிரெயினில் என்ன இந்த ஜென்மத்தில் என்னென்ன ஆசை வச்சோமோ அந்த ஆசைக்காக அடுத்த பொருட்படுத்தவனப்பா பிறந்து செத்துட்ருக்கணும். இப்போ நம்ம ஆதிநாத வாசிய பயிற்சி மூலமாக தாய் நிமித்து குழந்தை உள்ளே இருக்கும் பொழுது 12 எங்களை மூச்சு, 16 எங்களை மூச்சு, அதான் நடுநாடி மூச்சு, ஒரே ஸ்ட்ரக்சர் 90 டிகிரி இருக்கும். நடுநாடி நடுநாடி நடராஜ பதியே, அதுக்கு பேர் தான் சுருமநாடி. தொப்புள் கொடியிலேருந்து தலை ஊச்சி வரலும் ஓடக்கூடிய சுவாசத்துக்கு பேர் தாங்க நடுநாடி சுருமநாடி. ஆச்சுங்களா? இப்போ அந்த நாடி வெந்தும் கட் பண்ணி முடிச்சு போட்டாச்சுப்பா. இப்போ தொப்புள் கொடியிலேருந்து இன்னர் பிரீத்திங்கை நம்ம லாக் பண்ணிட்டோம். அவுட்ரு பிரீத்திங் மொழியாக தொப்புள் கொடியில் புருவ மத்திய வரலும் இப்படி சூரிய கலையாக சந்திர கலையாக ரைட் டு லெஃப்ட் மூச்சு வெளியே போயிட்டுருக்குதுப்பா. அப்போ நம்ம ஆத்மா நம்மளோட இப்போ நாம் இந்த 12 எங்களை மூச்சை நிப்பாட்டி ஏற்கனவே செய்த 14 மூச்சை மாற்றணும். அதை மாற்றி கொடுத்துரு ஒரு மணி நேரத்தில். நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஆத்மா சூழ்ந்துள்ள எண்ண அலைகளை நீ சுத்தம் செய்தல் வேண்டும். அப்புறம் சிச்சபருக்கு ஆத்மா பொற்சபருடைய பரமாத்மா இணைந்து ஆதிபோன் சரிவிடும், உனக்கு அடுத்த பிறப்பு இல்லைப்பா அப்படின்னு உங்களையை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அழைக்க, சச்சங்கம்லாம் கூப்பிட்டு அடிமைப்படுத்தி அந்த வேலை செய்யுங்க, இந்த வேலை செய்யுங்க, மாலை போடுங்க, பூஜை பண்ணுங்கன்னு சொல்லாமல் எனக்கு டொனேஷன் கொடுங்க, கட்டணம் கட்டுறேன், அதெல்லாம் தேவையில்லாமல் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற டான்ஸ் ஆடுங்க இதெல்லாம் இல்லாமல் டைரெக்டாக 3 மணி நேரத்தில் நீங்களும் உங்கள் குடும்பமும் சந்ததிகளும் பிறப்பு முதல் இறப்பு வரை விதிச்சாச்சு. அதை மாத்திரம்னா 2 தேவை, உள்ளக்கு ஆதிநாத வாசகம், வெளியிருக்கு தெய்வ வழிபாடு என்று கடைபிடிங்க. நீங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை சகல சௌபாகி பிறவாளர்களை அடையலாம் என்று சொல்லி கொடுத்து உங்கள் வீட்டிலே நீங்கள் செய்ய என்று கற்றுத்தருவதான் உண்மையான ஞான குருவாகும். பொய்ப்புகளில் சத்தியம் குரு, என் குரு ஞான குரு, யாரும் அடிமைப்படுத்தவில்லை. நீங்கள் வீட்டிலே செய்யுங்க. ஆசிரமம் தேவையில் போகணும் அவசியம் இல்லை, போய் இங்கே அடிமை இருக்கணும் அவசியமே இல்லை. அந்த நான் கற்றானவும் உன் உடம்பு இருக்கிறது, அதை நான் ட்யூன் செய்கிறேன். நான் நீ உனக்கு ஐ ஆம் காட், ஐ ஆம் நோ காட், ஐ ஆம் கைடு, உனக்கு நான் வழிகாட்டி கொண்டு செல்வேன். ஒரு தாய் குழந்தை பெற்றெடுத்து எப்படி வழிகாட்டு போல என்று சொல்வது தான் குருநாதர் ஆகும். அந்த குருநாதர் இந்த அண்டமெல்லாம் ஒரு நாதத்தில் நீங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு பேர் அண்டநாதன் பேர். சூரிய வரக்கூடிய ஒளியிலிருந்து என்ற ஒளி சவுண்டு வருது, கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க. திருச்செந்தூர்லேயும் சவுண்டு வருது, அந்த முருகனுடைய காம்பவுண்ட் சவுண்டில் காது வச்சுக்கிறது சவுண்டு வருது, அலை சவுண்டு வரும், வச்சு கேட்டோம்னா அந்த சவுண்டு வந்துட்டுருக்கு. அது அண்டநாதம். இந்த நாதம் நம்ம உடம்புல இருக்க அண்டசாரம் எல்லாத்தையும் இருக்குது.
நம்ம உடம்புல உறங்கி கொண்டிருக்கிறது ஆதியில் அந்த நாதத்தை குரு எழுப்புகிறார். அதுக்கு பேர் பிண்டநாதன் பேரு. இந்த பிண்டநாதையும் அண்டநாதம் இணைத்து விட்டால் நாம் இறைவனும் தொடர்பில் வருவோம். அதனால் நமக்கு அகால மரணம் இல்லை. மனமும் புத்தியும் ஆதில் அடங்க செய்து சதா காலம் இறைவனை ஜெபித்து கொண்டவர்களுக்கு துர்மரணம் வராது, மரணம் வராது, வியாதிகள் வராது, கர்மா பாதிக்காது, நவகிரகம் பாதிக்காது, யமன் வரமாட்டான். பிறப்பு முதல் இறப்பு வரை பஞ்சபூதத்தில் எந்த அழிவும் உங்களுக்கு வராது. இறைவன்லேருந்து புகழா வந்தோம், ஆத்மா வந்தோம், திருப்பி இறைவன்றை தடையில்லாமல் சேரலாம் என்று கற்றுத்தருவது உண்மையான குரு, என் குரு, ஞான குரு. எங்களுக்கு கல்வி மையம் குரு சக்தி மையம், குருகுல கல்வி மையமாகும். கற்றுக்கொள்ளுங்கள். ஆதிநாத வாசி தெய்வ வழிபாடுகளும் இவர் தான் உண்மையான ஞான குரு. அவருக்கு எந்த வேஷம் தயவு உத்தரவு போடுற அவசியம், தாடி வைக்கிற அவசியம் இல்லை. அவர் மீது எல்லா குருமார்களும் வெளியே சிலையை வச்சு பூஜை பண்ணி கட்டடம் கட்டி சிலைக்கு பால் ஊற்றி சொல்லுவாங்க, புக்கை படிப்பாங்க, நல்லா பேசுவாங்க. சப்ஜெக்ட் வரும்பொழுது ஜீரோ. மனம் எங்கே இருக்குது, புத்தி எங்கே இருக்குது, எண்ணம் எங்கே இருக்குது, உயிர் எங்கே இருக்குது, ஆத்மா எந்த கேள்வி கேட்டால் பதில் தெரியாது. அதை கற்றுத்தருவது தான் ஞான குருவாகும். என் குரு ஞான குரு. சகல சௌபாக்கியம் பெறுக. 790 4 60 80 79